Hello viewers, I'm Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.5 ode 8th sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x nu kuduthirukanga. So integrate with respect to x na integrate pannum dx edikka. Integrate sin square x by 1 plus cos x dx. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டினாமினேட்டரில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ரெண்டு டேர்ம் இருந்தால் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்க முடியாது. ஏன்னா டிவைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடில் வந்து தனியாக எந்த இதுவுமே கிடையாது, இன்டகிரேஷனுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது காஸ்ன்னு வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் மைனஸில் வரும்போது நம்மளுக்கு ஏற்கனவே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதும். அப்படி பார்த்தா இது 1 plus cos x into 1 minus cos x. So a square minus b square formula இருக்குன் எடுத்துக்கிட்டு இது நம்ம formula எழுதிட்டோம் by 1 plus cos x dx. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைல இருக்கிறதுனால இந்த ஓல்ட் டேர்மும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்கு, இன்டகிரேஷன் 1 minus cos x. இப்போ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 1க்கு இன்டகிரேஷன் வந்து x, காஸ் எக்ஸ்க்கு சைன் எக்ஸ் இன்டகிரேஷன். ஸோ மைனஸ் மைனஸ் இந்த மைனஸ் தான் போட்டிருக்கேன். காஸ் எக்ஸ்க்கு வெறும் சைன் எக்ஸ் தான் ப்ளஸ் சி. இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.